கிறிஸ்து இயேசுக்கள் அன்பார்ந்த தேவ ஜனமே இந்த நவம்பர் முதல் தேதியின் அதிகால வேளையிலே உங்களோடு தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் உங்களையும் வாழ்த்து கொள்கிறேன் உங்களோடு பேசும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதியானது அப்போஸ்தல பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அவர்கள் இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திற உண்டது ராஜா அப்பசனாகிய பேதருவை சிறைச்சாலையில் கடுங்காவல் வைத்து வைத்திருந்தான் அங்கே இரவில் கர்த்தருடைய தூதன் தோன்றி அவனை எழுப்பி என் பின்னே வா என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் பின்னாக செல்கிறான் முதலாம் காவல் இரண்டாம் காவல் கடந்து நகரத்திற்கு போகும் வழியில் ஒரு இரும்பு கதவு ஒன்று அங்கே உண்டாயிருந்தது இன்று வாசித்த இந்த வசனத்தை போல இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு தரவுண்டது என்ன ஆச்சரியம் கூடாதது தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை நாம் அன்றாட வாழ்க்கையிலே நமக்கு எதிராக அமைதியின்மை மனக்குழப்பம் போராட்டம் பசி பட்டினி பஞ்சம் கொரோனா நோயினால் உண்டான பயம் பிள்ளைகளுடைய படிப்பு திருமணம் ஆகிய இரும்பு கதவுகள் நமக்கு முன்பதாக தோன்றுகிறது இந்த இரும்பு கதவு திறப்பதற்கு முன்பதாக என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் அப்போ சில பன்னிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம் பேதிரு இரண்டு சங்கில்களிலே கட்டப்பட்டு இரண்டு சேவர்கள் நடுவில் நித்திரை பண்ணி கொண்டிருந்தான் காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள் இந்த சூழ்நிலையிலே தேவதூதன் அங்கே முன் வந்து அவனை தட்டி எழுப்புகிறான் தட்டி எழுப்ப வேண்டும் என்றால் நிச்சயமாக ஆழ்ந்த நித்திரையிலே இருந்தான் ரெண்டு சேவர்கள் மத்தியிலே ரெண்டு சிங் சங்கிலிகளால் பிணைப்பட்டு அவன் படுத்திருந்து ஆழ்ந்த நித்திரையில் இருந்தான் அடுத்த நாள் நிச்சயமாக அவன் கொலை செய்யப்படுவான் என்று தெரிந்தும் சமாதானம் அவன் மேல் இருந்ததின் காரணமாக ஆழ்ந்த நித்திரையிலே காணப்பட்டான் அருமையான ஜனமே நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் சமாதானமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் சமாதானம் எவ்விதமாக வருகிறது நம்முடைய பாரங்களை தேவன் மேல் வைத்து நாம் ஜெபித்து அதை விட்டு விடுகின்ற பொழுது நமக்கு சமாதானம் கிடைக்கிறது அந்த சமாதானத்தில் அவர் காணப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம் ரெண்டாவதாக மேரி என் வீட்டில் யோவானுடைய தாய் மேரியினுடைய வீட்டில் இரவில் அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்கள் பேதுரு நேராக சென்று அன்று கதவை தட்டுகிறான் தட்டின மாத்திரத்தில் ரோதை என்ற பெண் ஓடி வந்து கதவண்டையிலே உற்று கேட்கிறாள் அது பேதுருனுடைய சத்தமாக இருந்தது உடனே கதவை கூட திறக்காமல் உள்ளே சென்று பேதர் வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் உடனே அவர்கள் ஆச்சரியப்பட்டு நிச்சயமாக பேதருவாக இருக்க முடியாது அது ஒரு தேவதூதனாக கூட இருக்கலாம் என்றார்கள் ஆனால் உண்மை என்ன பேதர் அங்கே நின்றார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாட்களிலும் நாம் சபை கூடு கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது சபை அங்கத்தினர்கள் ஒன்றாக ஜெபிக்கின்ற வேளையில் அங்கே ஆச்சரியம் நடக்கிறது அற்புதம் நடக்கிறது இந்த மரியாளின் வீட்டிலே விசுவாச பிள்ளைகள் ஒன்றாக ஜபித்ததன் காரணமாக ஆண்டவர் இந்த அதிசயத்தை அவர்களுக்கு செய்தார் இந்த நாட்களிலும் அப்போ சரில் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே நாம் வாழ்க்கை வாசிக்கிறோம் அப்போ சரில் அவனுக்காக ஜெபித்தார்கள் ஆகவே தேவன் அதிசயத்தை செய்தார் என்று ஒரு விசுவாசிக்கு ஒரு பிரச்சனை என்றால் நிச்சயமாக இந்த சபையே அதில் ஆழ்ந்த ஜபத்திலே இறங்க வேண்டும் அவ்விதமாக நாம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக தேவன் அதிசயங்களை செய்வார் இவ்விதமான ஆசிர்வாதங்களை தேவன் தரத்தக்கதாக நாம் ஜபிக்க வேண்டும் தேவன் தாமே உனக்கு எதிராக இருக்கும் இரும்பு கதவைகளை தானாக திறக்க செய்ய வல்லவராக இருக்கிறார் அவ்விதமான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தந்து வழி நடத்துவாராக ஆமேன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பத்து மாதங்களை நிறைவு செய்திருக்கிறோம் பதினோராவது மாதத்தினுடைய காலை பொழுதில் கட்டுடை பிள்ளைகளாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் கத்துடைய வேதம் இவ்விதமாய் சொல்கிறது அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடக்கிலே வைப்பேன் இத்தனை ஆசீர்வாதமான ஒரு வாக்கு கடந்த பத்து மாதங்களிலும் இருண்ட காலத்தை போல இக்கட்டு காலத்தை நாம் சந்தித்தோம் லட்சக்கணக்கிலும் மரணங்களை கேள்விப்பட்டோம் நஷ்டங்களும் கஷ்டங்களும் ஏராளம் பொருளாதார சீர்குலைவு இருநூறு நாடுகளிலே மிக மிக கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தம் கஷ்டங்கள் சொல்லி முடியாதது இருந்தும் இந்த நாட்களிலே உங்களுக்கும் எனக்கும் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார் இறையுமே நாற்பத்தி அஞ்சு ஐந்தாம் அதிகாரம் சொல்கிறது உன் பிராணனையே உனக்கு நான் கொள்ளை பொருளாய் கொடுத்தேன் நீங்களும் நானும் இன்றைக்கு ஜீவனும் இருக்கிறோம் என்று சொன்னால் தேவனுடைய அதீதிய கிருபை அவருடைய கருத்துக்குள் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் ஏற்ற சமயத்தில் தேவனம் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்கள் அடங்கியிருக்கிறபடினால் இத்தனை பாதுகாப்போம் இந்த பதினோராவது மாதத்தில் உங்களோடு தேவனாய் கர்த்தர் பயணிக்கும்படியாய் காத்து கொண்டிருக்கிறார் அவரோடு அவர் கரங்களை பிடித்து கொண்டு நடுங்கள் பாதுகாப்பு இருப்பீர்கள் கர்த்தர் சித்தமானால் நிறைவையும் சந்திக்கிற ஆசிர்வாதத்தை கிருபியாய் தருவார் உங்களுக்காக இந்த புதிய மாதத்தில் நான் விசேஷமான ஒரு ஜெபத்தை எடுக்கிறேன் கண்களி மூடி ஜெபத்துக்களாய் கடந்து வருவோம் எங்கள் நேசிக்கிற அன்பின் தகப்பனே பத்து மாதங்களும் ஒரு தாய் வயிற்றிலே பிள்ளையை சுமந்து கொண்டு போகிற போல எங்களை பாதுகாத்து பராமரித்து ஆசிர்வதித்திருக்கிற ஆண்டுகிறேன் இந்த பதினோராவது மாதத்தின் காலை பொழுதே தந்திருக்கிறேன் இந்த மாதம் எப்படி இருக்கும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் என் தேவநாயக்கர்த்தர் எங்களோடு உடன் நடந்து வருகிறபடினால் இந்த மாதத்தின் ஆசீர்வாதத்தை நிறைவாய் சந்திப்போம் என்று மிகுந்த தைரியத்தோடு உங்களுடைய கரங்களை இருக்கிறோம் சுவாமி எங்களை நடத்துங்க ஐயா ஆசீர்வதிங்க காத்திருக்கிறோம் சுவாமி இந்த மாதம் மாத்திரமல்ல வருகிற நாட்களில் கிருமியை காண கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் அன்பின் ரச்சகர் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமிப்பு ஆமென் விஷ் யூ ஆல் ஹாப்பி நவம்பர் காட் பிளெஸ் யூ